பார்வதி அவங்க தான் பார்வதி இந்த தர்பூசணி எடுத்துட்டு இருக்கும்போது ஹைவேஸ்ல போன வாகனம் கார் அடிச்சு போய் கீழே விழுந்து பைக்கு 42 நாள் கோமா அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்து இப்போ மறுபடியும் தர்பூசணி எடுத்துட்டு இருக்காங்க நல்ல காரியம் பண்றீங்கம்மா நாட்டுக்கு எல்லாம் வரவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வரமா நாளைக்கு வரமா சாவுன்னு எதை பார்த்தாங்க சார் நான் வரவங்க ஃபுல்லா எனக்கு ஜெபம் படிச்சாங்க முந்துக்காரங்க சாமி கும்பிட்டாங்க நீ மறுபிறவிமா வரவங்க எல்லாம் என்ன வந்து பார்த்தாங்க இங்க என்ன கேட்டுட்டு தான் போறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ரொம்ப நொந்து வந்தாங்க ஒரு தர்பூசணி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அம்மாவை மோட்டார் சைக்கிள் வரக்கூடிய ஒரு ஆளு இவ்வளவு அராஜகமா மோட்டார் சைக்கிள் ஓட்டி கவனக்குறவை ஓட்டி வேர்மனே ஓட்டி இடிச்சு போனதுல அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க 20 லட்சம் செலவாகிருது 20 லட்சம் 15 லட்சம் செலவாயிருக்குது அதே மாதிரி 6 மாசம் தொழில் இல்ல சோ மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க மற்றவங்களுக்கு உங்களால நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற முறையில கவனமா ஓட்டுங்க மத்த உயிரையும் கொஞ்சம் நேசிங்க அவங்களும் கூட அவங்களும் வந்து குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் உயிர் இருக்கு அவங்களுக்கும் உடம்பு வலிக்கும் அவங்களுக்கும் பண கஷ்டம் வரும் அப்படிங்க தெரிஞ்சு இந்த மோட்டார் சைக்கிள் காரு லாரி ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமா ஓட்டணும் மற்ற உயிர் நம்ம உயிர் மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு ஓட்டணும் ரோட்ல போறவங்க உங்க அண்ணன் தம்பி பையன் மக மகள் நினைச்சு போனாங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி நினைச்சு தான் ஓட்டணும் அதுதான் அடிப்படை தத்துவம் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன் அடமானம் போட்டு ஒரு மாடு